பிரைஸலாட் ஆண்டவராகிய இயேசுவின் இணைய நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் இந்த நித்தியம் டிவியின் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் நல்லவர் என்னுடைய பெயர் பாஸ்டர் எம் சிவகுமார் மின்ட் பகுதியில் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து வருகிறேன் கடந்த பதினேழு வருடங்களாக ஆண்டவருடைய ஊழியத்தை அந்த பகுதியில் நிறைவேற்றி வருகிறேன் இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை உங்களுக்கு கொடுக்கும்படி ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்த இந்த சந்தர்ப்பத்திற்காக ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன் கர்த்தர் நல்லவர் நாம் இணைந்து ஜெபித்து கர்த்தருடைய வசனத்துக்கு நேராய் நாம் கடந்து செல்வோமா ஜெபிக்கலாம் அன்பின் பரலோக பிதாவே இந்த நல்ல நாளுக்காகும் மக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய வசனத்தை கொண்டு எங்களோடு பேசும் அப்பா நீர் பேசுகிற தெய்வம் வார்த்தை உம்முடையது உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு பேசி எங்களை உயிர்ப்பிக்கிற ஒரு கர்த்தராயிருக்கிறீர் உம்முடைய வசனம் வெளிப்பட்டு எங்களை ஆசிர்வதிக்கட்டும் சகல மகிமையும் உமக்கு செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் பிதாவே ஆமேன் ஆமேன் வாசிக்கலாம் ரெண்டு நாளாகமும் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் தாவீதின் குமாரனாகிய சாலமோன் தன் ராஜ்யத்திலே பலப்பட்டான் அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனுடனே இருந்து அவனை மிகவும் பெரியவனாக்கினார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த வேத பகுதியை நான் படிக்கும் பொழுது என்னை அதிகமாய் தொட்ட ஒரு வசனம் அவனை மிகவும் பெரியவனாக்கினார் என்கிற ஒரு வார்த்தை அருமையான கத்துடைய பிள்ளைகளை இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொருவரும் நான் பெரியவனாக வேண்டும் என் குடும்பம் பெரியவனாக வேண்டும் என்கிற விருப்பம் ஆசை உடையவர்களாக இருக்கிறார்கள் அப்படி விரும்புகிறவர்கள் ஆசைப்படுகிறவர்கள் எல்லாம் பெரியவர்களாய் ஆகிறார்களா என்றால் அது ஒரு பெரிய கேள்விக்குறிதான் ஆனால் இந்த இடத்துல கர்த்தர் ஒருவனை பெரியவனாக்கினார் என்று நாம் வாசிக்கிறோம் யாரது சாலமோன் தாவீதின் குமாரனாகிய சாலமோனை கர்த்தர் மிகவும் பெரியவனாக்கினார் என்று நாம் வாசிக்கிறோம் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக சாலமோனின் தேவன் நம்முடைய இருக்கிறா இன்றைக்கு சாலமோனை பெரியவனாக்கின தேவன் உங்களையும் அவர் பெரியவனாக்கி பார்க்க இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களோடு கூட பேசுகிறார் சாலமோனை கத்த எந்தெந்த விஷயத்திலெல்லாம் அவனை பெரியவனாக்கினார் என்று சில வசனத்தின் மூலமாய் நாம் அறிந்து கொள்ள போகிறோம் முதலாவது ஆண்டவ அவனை பெரியவனாக்கின விஷயம் ஞானத்திலும் அறிவிலும் சாலமோனை மிகவும் பெரியவனாக்கினார் சாலமோன் ராஜாவாயாச்சு ராஜாவான உடனே ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் வண்ணமாக கர்த்தருடைய பலிபீடத்தில் வந்து ஆண்டவருக்கு பலி செலுத்துகிறான் அந்த பலி ஏதோ சாதாரணமானதாக அல்ல ஏதோ கடமைக்குரியதாக அல்ல ஆயிரம் சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினான் ஆறாவது வசனத்திலே அதை வாசிக்கிறோம் அங்கே சாலமோன் ஆசிருப்பு கூடாரத்துக்கு முன்பாக கர்த்தருடைய சந்நிதியில் இருக்கிற வெண்கல பலிபீடத்தின் மேல் ஆயிரம் சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி பலியிட்டான் ஆயிரம் சர்வாங்க தகன பலிகளை கர்த்தருக்கு செலுத்துகிறான் இது ஆண்டவர் சந்தோஷப்பட்ட ஒரு காரியம் ஆண்டவர் மெச்சு கொண்ட ஒரு காரியம் ஆண்டவர் இப்ப சந்தோஷப்பட்டு சாலமூனுக்கு எதையாக செய்யும்படி அவர் விரும்புகிறார் ஆயிரம் பலிகளை செலுத்தி என்னை மகிமைப்படுத்தினாயே சாலமோனே நான் உனக்கு ஏதாவது செய்யணும் நீ விரும்புகிறத என்னிடத்தில் கேள் சொப்பனத்தில் தோன்றி ஆண்டவர் பேசுகிறா நீ விரும்புகிறத என்னிடத்தில் கேள் அப்பொழுது சாலமோன் கேட்கிறான் பத்தாவது வசனத்துல இப்போதும் நான் இந்த ஜனத்திற்கு முன்பாக போக்கும் வரத்துமா இருக்கத்தக்க ஞானத்தையும் அறிவையும் எனக்கு தந்தருளும் ஏராளமா இருக்கிற இந்த உம்முடைய ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்கவன் யார் என்றான் ஆண்டவரிடத்துல போய் கேட்கிற ஆண்டவரே என் அங்க அப்பாவுக்கு அப்புறம் என்ன ராஜாவாக்கிட்டீங்க இந்த திரளான ஜனங்களை நடத்தணுமே நியாயம் விசாரிக்கணுமே எனக்கு போதிய ஞானம் இல்லப்பா எனக்கு ஞானத்தையும் அறிவையும் தாரும் என்று அவன் ஆண்ட கேட்கிறான் இதிலும் ஆண்டவர் மெச்சி கொண்ட ஒரு காரியம் எப்படி ஆயிரம் சர்வாங்க தகன பணிகளை செலுத்தினது ஆண்டவருக்கு சந்தோஷத்தை உண்டாக்கினதோ அதே போல இவன் கேட்ட இந்த காரியமும் ஆண்டவருக்கு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கிவிட்டது பொதுவாக ஒரு மனிதர்கள் ஒரு மனுக்குளம் கடவுளிடத்துல தேவனிடத்தில் போய் வேண்டிக்கொண்டால் கொண்டால் என்னத்தை அவர்கள் வேண்டிக் கொள்ளுவார்கள் இந்த உலகத்திற்கு தேவையான அவரவர்களுடைய சுய தேவைகளை வேண்டிக் கொள்ளுவார்கள் ஆனால் இந்த சாலமோனோ ஞானத்தையும் அறிவையும் கேட்டான் பாருங்கள் ஆண்டவர் மிகவும் சந்தோஷப்பட்டு அவனை பார்த்து சொல்லுகிறார் அப்பொழுது தேவன் பதினோராவது வசனம் சாலமோனை நோக்கி இந்த விருப்பம் உன் இருதயத்தில் இருந்தபடியாலும் நீ ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உன் பகைஞரின் பிராணனையும் நீடித்த ஆயுசையும் கேளாமல் என் ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்க ஞானத்தையும் விவேகத்தையும் கேட்டபடியினால் உனக்கு முன்பாகவும் உனக்கு பின்பாகவும் உன்னை போல ஒரு அறிவு படைத்தவன் ஞானம் படைத்தவன் ஒருவரும் இல்லாத அளவிற்கு உன்னை ஞானத்தில் அறிவில் மிகவும் பெரியவனாக்குகிறேன் என்று சாலமோனை ஆண்டவர் ஆசிர்வதிக்கிறார் நீ என்னிடத்தில் ஐஸ்வர்யத்தை கேட்கல நீ செல்வத்தை கேட்கல கணத்தை கேட்கல உனக்கு தீர்க்க ஆயுச கேட்கல உன்னுடைய சத்ருவினுடைய நீ கேட்கல ஞானத்தை அறிவை நீ கேட்டாயே உன்னை ஞானத்திலும் அறி அறிவிலும் உன்னை மிகவும் பெரியவனாக்குகிறேன் ஆமே சாலமோனை ஆண்டவர் மிகவும் பெரியவனாக்கினார் என்றால் அறிவிலும் ஞானத்திலும் அவனை மிகவும் பெரியவனாக்கி ஆசீர்வதித்தா கத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அடுத்தபடியாக இந்த சாலமோனை ஆண்டவர் மிகவும் பெரியவனாக்கினார் என்றால் ஞானத்திலும் அறிவிலை மட்டுமல்ல இந்த உலக ஆசிர்வாதத்தினாலும் அவனை மிகவும் பெரியவனாக்கினார் ஒன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை நீங்கள் வாசித்தால் ராஜா எருசலேமிலே வெள்ளியையும் பொன்னையும் கற்கள் போலவும் கேதரு மரங்களை பள்ளத்தாக்கில் இருக்கிற காட்டத்தி மரங்களைப் போலவும் அதிகமாக்கினார் சாலமோனை ஆண்டவர் பெரியவனாக்கினார் என்றால் வெள்ளியையும் பொன்னையும் கற்கள போல அவன் சேகரித்தானாம் கேதுரு மரங்களை காட்டத்தின் மரங்களை குவிப்பதை போல குவித்தானாம் அப்படியானால் ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையில கொடுத்த ஆசிர்வாதத்தை நாம் இங்கே பார்க்க முடிகிறது இன்னும் இந்த சாலமோனை ஆண்டவர் பெரியவன் ஆக்கினார் எந்த அளவிற்கு பெரியவன் ஆக்கினார் என்பதை அறிய ஒன்பதாவது அதிகாரத்துக்கு நேராய் நம்முடைய கவனத்தை திருப்பினால் ரெண்டு நாளாகவும் ஒன்பதாம் அதிகாரம் முதல் வசனத்தில் சேபாவின் ராஜஸ்திரி சாலமோனின் கீர்த்தியை கேள்விப்பட்டு அவனை விசாரிக்க வந்தாள் என்று நாம் பார்க்கிறோம் சேபாவின் ராஜஸ்திரி சாலமோன் மிகவும் ஞானத்தில் பெரியவனாய் இருக்கிறானாமே அறிவில மிகவும் இருக்கிறானமே என்ன அவனுடைய ஞானம் பார்க்கலாம் என்று விசாரிக்க வந்தால் வந்து அவளை விசாரிக்கிறான் சாலமோனை அவள் விசாரித்துக்கிறான் விடுகதையினாலே அவள் சோதித்து பார்க்கும் பொழுது சாலமோனின் ஞானம் விளங்குகிறது சேபாவின் ராஜஸ்திரி ஆச்சரியப்படுகிறார் உண்மையாகவே உன் தேவன் உன்னை ஞானத்திலும் அறிவிலும் மிகவும் உன்னை பெரியவனாக்கி வைத்திருக்கிறார் என் தேசத்தில் இருக்கும் பொழுது நான் உன்னை பட்டு கேள்விப்பட்டது கொஞ்சம் ஆனால் இங்கே வந்து உன்னை நேரில் பார்த்தால் நான் கேள்விப்பட்டதை விட உன் ஞானம் இருக்கிறது ஆச்சரியப்படுகிறா அவள் போகும்போது இந்த சாலம் அவள் கொடுத்துவிட்டு போன ஆசிர்வாதம் ஒன்பதாவது வசனம் அவள் ராஜாவுக்கு நூற்றி இருபது தாளந்து பொன்னையும் மிகுதியான கந்த வர்க்களையும் ரத்தினங்களையும் கொடுத்தாள் சேபாவின் ராஜஸ்திரி ராஜாவாகிய சாலமோனுக்கு கொடுத்த அப்படிப்பட்ட கந்த வர்க்கங்களை போல ஒரு காலம் வரவில்லை நூற்றி இருபது தாளந்து பொன்னை சேபாவின் ராஜஸ்திரி சாலமோனுக்கு கொடுக்கிறார் பார்க்க வந்தவள் சாலமோன் எதையும் கேட்கல அவளே நூற்றி இருபது தாளந்து பொன்னை அவள் கொடுக்கிறார் இந்த நூற்றி இருபது தாளந்து என்பது ஒரு தாளந்து என்பது கிலோவில் முப்பத்தி நாலு புள்ளி ரெண்டு கிலோ அப்படியானால் நாலாயிரத்தி நூற்றி நாலு கிலோ தங்கத்தை சேபாவின் ராஜஸ்திரி கொடுத்துட்டு போயிருக்கிறார் அது மட்டும் இல்லை சாலமோனுக்கு வந்த ஆசீர்வாதம் பதிமூணாவது வசனம் வியாபாரிகளும் வர்த்தகரும் கொண்டு வரும் பொண்ணை தவிர சாலமோனுக்கு ஒவ்வொரு வருஷத்திலும் அறுநூற்றி அறுபத்தி ஆறு தாளந்து தங்கம் வந்து சேர்ந்திருக்கிறது வசனம் அரபுதேசத்து சகல ராஜாக்களும் மாகாணங்களின் அதிபதிகளும் சாலமோனுக்கு பொன்னையும் வெள்ளியையும் கொண்டு வருவார்கள் இருபதாவது வசனத்தின் கடைசி பகுதி சாலமோனின் நாட்களில் வெள்ளி ஒரு பொருளாகவே எண்ணப்படவில்லை இருபத்தி நான்காவது வருஷம் வருஷா வருஷம் அவரவர் தங்கள் காணிக்கையாகிய வெள்ளி பாத்திரங்களையும் பொற்பாத்திரங்களையும் வஸ்திரங்களையும் ஆயுதங்களையும் கந்த வர்க்கங்களையும் குதிரைகளையும் கோவேறு கழுதைகளையும் கொண்டு வருவார்கள் இது ஜனங்கள் கொண்டு வரக்கூடிய ஆசீர்வாதம் இப்படி பார்த்தால் சாலமோனை ஞானத்திலும் அறிவிலும் வெள்ளியிலும் பொன்னிலும் சகல ஆசீர்வாதத்திலும் அவனை மிகவும் பெரியவனாக்கினார் அன்பு கத்தருடைய பிள்ளைகள சாலமோனை பெரியவனாக்கின கர்த்தர் இந்த நாளில் உங்களையும் அவர் பெரியவனாக்கும்படி அவர் விரும்புகிறார் உங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு காரியத்தில் நான் பெரியவனாகவில்லை என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா இன்றைக்கு சாலமோனின் கர்த்தர் உங்களின் கர்த்தராயிருந்து உங்களை பெரியவர்களாக்குவா இந்த பெரியவனாக வேண்டும் என்றால் என்ன ரகசியம் சாலமோனின் தேவன் அவனோடு இருந்து அவனை பெரியவனாக்கினா நீங்கள் பெரியவர்களாக வேண்டுமா எத்தனை நாட்கள் அதற்காக முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என் பிள்ளை பெரியவனாக வேண்டும் என் குடும்பம் பெரியவனாக வேண்டும் பிரயாசம் எடுத்து சோர்ந்து போயிருக்கிறீர்களே பெரியவன் ஆவதற்கு ஒரு பெரிய ரகசியம் இந்த சேனைகளின் கர்த்த ஆண்டவராகிய தேவன் உங்களோடு கூட இருக்க வேண்டும் இந்த தேவன் உங்களோடு கூட இருந்தால் நீங்கள் ஞானத்திலே பெரியவர்கள் ஆவீர்கள் நீங்கள் அறிவிலே பெரியவர்கள் ஆவீர்கள் நீங்கள் வெள்ளியில பொண்ணுல சகல சம்பத்திலும் நீங்கள் பெரியவர்கள் ஆவீர்கள் இந்த தேவன் உங்களோடு கூட இருக்க வேண்டும் இவர் யாரோடு கூட இருப்பார் இவர் எப்படி இருந்தால் இருப்பார் இந்த தேவன் மிகவும் பரிசுத்தமான தேவன் எங்கே பரிசுத்தம் உண்டோ அங்கே இந்த தேவன் இருப்பார் பாவம் இருக்கிற இடத்துல இவர் இருக்க மாட்டார் இவர் பாவத்தை பாராத சுத்த கண்ண ஆகவே இன்றைக்கு தேவனுக்கு பிரியம் இல்லாத பாவங்களை உங்களை விட்டு நீக்கிவிட்டு ஆண்டவரே நீர் என்னோடு கூட இரும் என்று கேட்டால் இந்த தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை மிகவும் பெரியவர்களாக்குவா சாலமோனின் வாழ்க்கையில இந்த தேவன் அவனோடு இருக்கிற வரைக்கும் தான் அவன் பெரியவன் ஆண்டவர் அவனை பெரியவன் ஆக்க ஆக்க அவனுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதம் அவன் கண்ணை மறைத்தது ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்ய ஆரம்பித்தான் அந்நிய ஸ்திரிகளை திருமணம் பண்ண ஆரம்பித்தான் அவர்கள் விருப்பத்தை நிறைவேற்ற விக்கிரக கோயிலுக்கு போவதும் விக்கிரகங்களுக்கு ஆலயம் கட்டுவதும் என்று துணிகரத்திற்குள் போனான் தேவன் அவனோடு கூட இல்லை எந்த அளவுக்கு பெரியவனானோ அந்த அளவுக்கு அவன் சிறியவனாகவும் மாறிப்போனான் போனான் கத்துடைய பிள்ளைகள தேவன் உங்களோடு கூட இருப்பாரானால் நீ வெள்ளியை தேடவில்லை பொண்ணை தேடவில்லை அது உன் பின்பாக வரும் ஆண்டவரே உன்னை பெரியவனாக்குவா ஆனால் இந்த கர்த்தர் உன்னை விட்டு விலகுவாரே ஆனால் எந்த பெரிய நிலைமைக்கு போனாலும் நாம் கீழான நிலைமைக்கு வருவதற்கு வாய்ப்பு உண்டாகிவிடும் ஆகவே ஆண்டவரை நாம் கவனமாய் நம்மோடு கூட வைத்துக் கொள்ளுவோம் கவனம் செலுத்த வேண்டியது எதல அப்படின்னா எப்படி பெரியவன் ஆவது இல்ல இந்த கர்த்தரை எப்படி நம்ம கூட வச்சுக்கிறது ஒவ்வொரு நாளும் உங்களை சுத்திகரித்துக் கொண்டு தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்தால் உடனே அதை அப்புறப்படுத்தி அறிக்கை செய்து ஆண்டவரோடு ஒப்புரவாகி இவரை நம்முடைய வாழ்க்கையிலேயே வைத்துக்கொள்ள நாம் கவனம் செலுத்திவிட்டால் இந்த தேவன் இப்பொழுது இருப்பதை பார்க்கலாம் ஆயிரம் மடங்கு உங்களை அதிகமாக்குவா உன்னை சின்னவனாகவே வைத்து பார்ப்பது இந்த தேவனுடைய நோக்கம் அல்ல உன் குடும்பம் சிறிய குடும்பமாகவே இருப்பது தேவ சித்தமில்ல உன் பிள்ளைகள் சிறியவர்களாகவே இருப்பது ஆண்டவருக்கு சித்தமில்லை சிறியவர்களை அழைத்து பெரியவர்களாய் மாற்றுவதுதான் இவருடைய காரியம் சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியமாவான் இன்றைக்கு இப்படி இருக்கிறேன் என்று நீ எண்ணி சோர்ந்து போகாதே கட்டாயம் உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கிறது தேவன் உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் பிள்ளைகளையும் அவர் பெரியவனாக்குவா நீ பெரியவனாவாய் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார் உன்னை மேன்மைப்படுத்துவா ஜெபிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவே இந்த நாளிலேயும் இந்த வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து அவர்களுடைய நிலைமையை உயர்த்தும் அப்பா என் குடும்பம் இருக்கிறதே என் பிள்ளைகள் இன்னும் சிரித்து போயிருக்கிறார்களே சிறுமையில் இருக்கிறார்களே எப்பொழுது எனக்கு ஒரு நல்ல நிலைமை வரும் என்று எண்ணி ஏங்கிக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தையின் மூலமாய் அவர்களை ஆசிர்வதித்து பெரியவர்களாக்குவீராக இவர்கள் பெரியவர்களாக முடியாதபடி இருக்கிற தடைகள் விலகட்டும் இன்று முதல் பெரியவராக்குகிற தேவன் இவர்களோடு கூட இருப்பீராக உம்முடைய நாமம் தொடர்ந்து மகிமைப்படட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே ஆமேன் ஆமே கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் உங்களை பெரியவர்களாக்குவார் உங்களை மேன்மைப்படுத்துவார் நன்றி